ஒலிபீடியா வெளியீடும் ஒலி புத்தகம் முன்னிலவும் பின்பணியும் ஆசிரியர் ஜெயகாந்தன் குரல் வெனிஷா பூமி இளங்கலை ஆங்கிலம் அழகப்பா அரசு கலைக் கல்லூரி காரைக்குடி இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கல உரிமம் ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். கிராமத்துக்கே அவர்களின் பெயர் மறந்துவிட்டது. பெரிய கோணார் என்பதும் சின்ன கோணார் என்பதுமே அவர்களின் பெயராகி நிலவுகிறது. சின்ன கோணாரின் அண்ணன் என்பதனால் பெரியவருக்கு மதிப்பு. பெரிய கோணார் மதிப்போடு வாழ்ந்திருந்த காலமெல்லாம் எப்பொழுதோ முடிந்துவிட்டது. அந்த வாழ்வின் எஞ்சிய பகுதியை வீட்டுக்கு பின்னால் உள்ள முந்திரி தோப்பின் நடுவே அமைந்த தனி குடிசையில் வாழ்ந்து கழித்து விடுவது என்ற தீர்மானத்தில் ஏகாந்த வாசம் புரிகிறார் பெரியவர். சாப்பாட்டு நேரத்துக்கு மட்டும் கைத்தடியின் டக் டக் என்ற சப்தம் ஒலிக்க கல் வீட்டிற்குள் தோட்டத்து வாசல் வழியே பிரவேசிப்பார் பெரிய கோணார். தம்பியின் குடும்பத்தோடு அவருக்குள்ள உறவு அவ்வளவே. சின்ன கோணாரை போல் சொத்துக்கள் என்ற விலங்குகளோ சொந்தங்களினால் விளைந்த குடும்பம் என்ற சுமையோ இல்லாத பெரியவரை அந்த குடும்பமே அதிகம் மதித்து மரியாதை காட்டுவதற்கு காரணம். குடும்ப தலைவராய் விளங்கும் சின்ன கோணார் அண்ணன் என்ற உறவுக்காக அந்த குடும்பத்தின் தலைமை பதவியை கௌரவ பதவியாய் பெரியவருக்கு தந்து எல்லா காரியத்துக்கும் அவர் அங்கீகாரம் பெற பணிந்து நிற்பதுதான். 30 வருஷங்களுக்கு முன் மனைவி இறந்த அன்றே சொந்தம் என்ற சுமையை பெரியவரின் தோளிலிருந்து இறங்கிவிட்டது. அவள் விட்டு சென்ற 5 வயது சிறுவன் சபாபதியை தனக்கொரு சுமை என்று கருதாமலும் சுமக்காமலும் இருந்துவிட்டார் பெரியவர். அதற்கு காரணம் 4-5 இருக்கட்டுமே என்ற நினைப்பில் தனது புத்திர சுமையோடு சபாபதியையும் சின்ன கோணார் ஏற்றுக்கொண்டதுதான். ஆனால் சபாபதி தன் பொறுப்பை தான் சுமக்கும் வயது வந்துவிட்டதாக நினைத்து கொண்டு பெரியவரின் எஞ்சி நின்ற சொத்துக்கள் என்ற விலங்குகளையும் அவன் கலற்றிவிட்டான். யாரையும் மதியாத அவன் போக்கும் 2வது உலக யுத்த காலத்தில் அவன் செய்ய முயன்ற வியாபாரங்களினால் விளைந்த நஷ்டமும் கை நிறைய பணம் இருக்கிறது என்று அகம்பாவத்தில் ஆடிய ஆட்டங்களும் பெரியவரை பாப்பராக்கின. பிறகொரு நாள் தனது ஏக புதல்வன் பட்டாளத்துக்கு ஓடி போனான் என்று செய்தி கேட்டு பெரிய கோணார் தனது குடிசையில் ஓர் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார். தன் பிள்ளையின் செயலாலும் அவன் பிரிவாலும் மனமுடைந்த பெரிய கோணார் பண்டரிபுரம் போகும் கோஷ்டியுடன் சேர்ந்து கொண்டு ஊரூராய் திரிந்து யாசகம் புரிந்து இறுதியில் யாருமற்ற அனாதையாய் பக்தர்களின் உறவோடு பகவானை அடைந்து விடுவது என்ற முடிவோடு தேசாந்திரம் புறப்பட்டு கிராமத்தின் எல்லையை கடக்கும் போது சின்ன கோணாரின் கண்ணில் பட்டார். சின்ன கோணார் தலையில் வைத்திருந்த பெரிய பலாப்பழத்தை அப்படியே போட்டுவிட்டு அவிழ்ந்த குடும்பியை கூட முடியாமல் ஓடி வந்து பரதேசி கூட்டத்தின் நடுவே இருந்த அண்ணனின் கால்களில் சாஷ்டங்கமாய் விழுந்து கதறினார். அவரது பொன் காப்பிட்ட கரங்கள் அண்ணனின் புழுதி வடிந்த பாதங்களை நகர விடாமல் இறுக பற்றியிருந்தன. அண்ணே, நான் உனக்கு என்னதான் தப்பு பண்ணினேன்? நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டியா என்று அவர் அலறினார். அந்த காட்சி மனிதனுக்கு வந்து வாய்த்ததும் வயிற்றில் பிறந்தது மட்டும்தான் சொந்தம் என்பதில்லை என்று ஊராருக்கே உணர்த்தியது. எனவோ அழியணும்னு இருந்த சொத்து அவன் மூலமா அழிஞ்சு போச்சு. அந்த வருத்தத்துல அவன் ஓடி போயிட்டான். அவன் ஓடிட்டான்னு உனக்கு ஏன் வருத்தம்? நான் தானே ஏமவன வளர்த்தவனை, வளர்த்தவனே அந்நியமா போயிட்டேன் அவனுக்கு. நான் தானே உன் புள்ள, நீயும் அண்ணியும் தானே அப்பனும் ஆத்தாளுமா இருந்து என்னை வளர்த்தீங்க. என்னை வளர்த்தவனுமா எனக்கு அந்நியமாகணும்? ஏன் சொத்து ஓன் சொத்து இல்லையா, ஏன் சொந்தம் ஓன் சொந்தம் இல்லையா என்றெல்லாம் ஊரை கூட்டி நியாயம் கேட்டார் சின்ன கோணார். அன்று வேறு வலையின்றி விரக்தியுடன் மனசு மறந்து போனப்புறம் எங்கே இருந்தால் என்ன என்று திரும்பி வந்து வீட்டுக்கு பின்னால் உள்ள முந்திரி தோட்டத்தின் நடுவே குடிசைக்கு ஜாகை மாற்றி கொண்டு கிருஷ்ணா கோவிந்தா என்று 20 வருஷமாய் வாழ்ந்து வரும் பெரிய கோணாருக்கு
பதினைந்து வருஷங்களுக்கு முன்பாகவே வாழ்க்கையின் மீது பற்றும் பாசமும் ஏகமாய் மிகுந்து வர ஆரம்பித்து விட்டது. ஆமாம், சபாபதி மனம் மாறி அப்பனை பார்க்க பட்டாளத்திலிருந்து ஒரு முறை திரும்பி வந்திருந்தான். பிறகு அடிக்கடி வந்து பார்த்து கொண்டிருந்தான். கண் பார்வை மங்கி போன பெரிய கோனார் மகனை தடுவி பார்த்து உச்சி மோந்து கண்ணீர் உகுந்தார். அப்போது தகப்பனின் கையை அன்புடன் பற்றி கொண்டு ஆதரவான குரலில் சொன்னான் சபாபதி. நீ ஒன்றும் பயப்படாத நைனா, இப்பதான் சண்டையெல்லாம் தீந்து போயிட்டதே, எனக்கு உசிருக்கு ஒன்றும் ஆபத்து வராது. அது சரிதாண்டா தம்பி, உனக்கு கண்ணாலங்கட்டி வச்சு பார்க்கணும்னு இருந்தேன் என்று தன் ஆசையை தயங்கி தயங்கி கூறினார் கிழவர். அதற்கு சபாபதி சிரித்தவாறு பதிலளித்தான். அதுக்கென்ன, கட்டிக்கிட்டா போச்சு, அங்கேயே கோட்ரஸ் தராங்க, குடும்பத்தோட போயிருக்கலாம், ஒன்று பார்த்து வச்சிருக்கியா? அட போடா, பொண்ணுக்கு தானா பஞ்சம் வந்துடுச்சு, உன் சின்ன நைனா கிட்ட சொன்னா எத்தினி பொண்ணு வேணும்னு கேட்பானே என்று பெரியவர் பொக்கை வாய் சிரிப்புடன் ஒரு குஷியில் பேசினார். இவ்வளவு ஆசையை வைத்து கொண்டு பண்டரிபுரம் போகும் பரதேசி கூட்டத்தோடு போக கிளம்பினாரே மனுஷன் என்று நினைத்த சின்ன கோனார் வந்த சிரிப்பை அடக்கி கொண்டார். அந்த வருஷமே தஞ்சாவூரில் பெண் பார்த்து சபாபதிக்கு கல்யாணம் நடந்தது. அதன் பிறகு சபாபதி வருஷத்திற்கு ஒரு முறை தன் மனைவியுடன் வந்து கிழவரை கண்டு செல்வது வழக்கமாகிவிட்டது. இந்த 10 வருஷமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் மங்க ஆரம்பித்த கண் பார்வை முற்றிலும் இருண்டுவிட்ட போதிலும் கிழவரின் மனசில் ஆசையும் பாசமும் மட்டும் பெருகி கொண்டுதான் இருந்தன. இப்போது அவர் தன் உடலில் உயிரை சிறை வைத்து வாழ்வது மகனுக்காக கூட அல்ல. 4 வருஷங்களாய் ஆண்டிற்கொரு முறை வந்து அவருடன் ஒரு மாதம் முழுக்கவும் தங்கி பார்வை இழந்த அவரோடு கண்ணை கட்டி விளையாடி செல்வது போல் கொஞ்சி புரியும் முகம் தெரியாத அவர் பேரன் அந்த பயல் பாவுக்காகத்தான். அவனோடு கழிக்க போகும் அந்த 30 நாளுக்காகத்தான் வருஷம் முழுமைக்கும் வாழ்கிறார் கிழவர். பாபு என்று நினைத்த மாத்திரத்தில் அவரது குருட்டு கண்கள் இடுங்கி கண்ண மூலங்களில் வரி வரியாய் சுருக்கங்கள் விரிய பொக்கை வாய் புன்னகையுடன் நீண்ட மூவாய் சற்றே வானை நோக்கி வாகாகி நிமிரும். இருளடித்த பார்வையில் ஒளி வீசும் புகை மண்டலம் ஒன்று உருவாகி அதில் பாபுவின் தோற்றம் கொஞ்சம் மழலையுடன் குலுங்கும் சிரிப்பின் குளிர்ந்த ஸ்பரிசத்துடன் தெரியும். அந்த உருவம் கனவில் வரும்போது அவருடன் தாவி வரும். எத்தனையோ முறை தன்னை மறந்த லயத்தில் கிழவர் கைகளை நீட்டிக்கொண்டு பாபு என்று துள்ளி நிமிர்ந்து விடுவார். பிறகு அது உண்மையல்ல, கண்ணில் தெரியும் மாய தோற்றம் என்று உணர்கையில் இமை விளிம்பில் பனித்த நீரும் இதழ்களில் வளைந்து துடிக்கும் புன் உருவலுமாய் தலைகுனிந்து விடுவார். தனிமையில் குடிசையில் யதார்த்த உண்மையாய் பாபுவோடு கழிக்கும் 1 மாதம் தவிர அதற்கு முன்னும் பின்னுமான மாதங்கள் அவருக்கு இப்படித்தான் இந்த லயத்தில் தான் கழிக்கின்றன. அது சரி, அவர்தான் பாபுவை பார்த்ததே இல்லையே, அவர் கண்ணில் அவன் உருவம் தெரிவதெப்படி? தன் குழந்தை என்று பந்தம் பிறக்கவும் சொந்தம் கொண்டாடவும் தான் தன் குழந்தையின் முகம் தெரிய வேண்டும். குழந்தை மீது கொண்ட பாசத்தை கொண்டாட அந்த பக்தியை வழிபட ஒரு முகம்தான் வேண்டுமா என்ன? வானத்தில் திரிந்து கொண்டிருந்த கடவுளை மண்ணுக்கிறக்கி மள்ளலை சிந்தும் குழந்தையாக்கி ஓடவிட்டு ஓடி துரத்தி கையை பிடித்தெடுத்து நைய புடைத்தெடுத்து மடியில் கிடத்தி மார்பிழைத்து முத்தம் கொடுத்து முளைப்பால் அளித்து, ஆம், கடவுளை குழந்தையாகவும் குழந்தையை கடவுளாகவும் கொண்டாடும் கலையையே பக்தியாக கொண்டாடும் வைஷ்ணவ குலத்தில் பிறந்தவராயிற்றே பெரிய கோனார். அவர் கண்களிலே தெரியும் தோற்றம் கண்ணன் தோற்றமே, எனினும் அவர் வழிபடுவது பாபுவின் நினைவைத்தான். போன வருஷம் பாபு வந்திருந்த போது நன்றாக வளர்ந்திருந்தான். என்ன பேச்சு பேசுகிறான், ஆனால் ஒரு வார்த்தையாவது கிழவருக்கு புரிய வேண்டுமே. அவன் ஹிந்தியல்லவா பேசுகிறான், ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாமல் என்ன பிள்ளை வளர்ப்பு என்று கிழவர் சில சமயம் மனம் சலிப்பார். இருந்தாலும் தன் பேரன் பேசுகிறான் என்பது முக்கியமே தவிர என்ன பாஷையாக இருந்தால் என்ன என்ற குதூகலத்துடன் அவனை பேச வைத்து ரசித்து கொண்டிருப்பார். பாபுவை போல் சுத்தமாய் உடை உடுத்தி காலில் ஜோடு அணிந்து ஒரு பக்கம் அமைதியாய் உட்கார்ந்திருக்க இங்கே இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாதாம், கிழவர் அப்படித்தான் சொல்லுவார். அந்த குடிசைக்கு மட்டும் அவனை தனியே அழைத்து வருவார்.
பின்னால் வரும் மற்ற குழந்தைகளை போ போ என்று விரட்டிவிட்டு பாபுவை நாற்காலியில் உட்கார வைத்து அவன் காலடியில் அமர்ந்து வாதுமை, கல்கண்டு, முந்திரி பருப்பு போன்றவற்றை ஒரு டப்பையில் அவனுக்காக சேர்த்து வைத்திருக்கும் தின்பண்டங்களை தந்து பாஷை தெரியாத அவனிடம் பேசி அவன் பேசுவதையும் ரசிப்பார் கிழவர். அவனவரை தாத்தா என்றுதான் அழைப்பான். அவரும் அவனுக்கு தாத்தையா என்று அவர்கள் வழக்கப்படி உச்சரிக்க பலமுறை சொல்லித்தந்தார். அவன் அதை மறுத்து நைனை தாத்தா என்று அவருக்கு கற்றுத்தந்தான். அப்போது அங்கே வந்த அவன் தாய் மீனா கிழவரிடம் விளக்கினாள். அவனுக்கு தமிழே பேச வர மாட்டேங்குது மாமா, இன்னும் 2 வயசு போனா கத்துக்குவான், அங்கே யாரும் தமிழிலே பேச மாட்டாங்க. அங்கே பக்கத்து வீட்டில் ஒரு சர்தார் தாத்தா இருக்காரு, 4 பூரா அவர்கிட்ட தான் இருப்பான், உங்ககிட்ட வரமாட்டேங்கிறானே. அவர்கிட்ட மேலே ஏறி அவர் தாடியை பிடிச்சி இடுப்பான், அவரைத்தான் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டு வழங்கி போயிட்டான். அவருக்கும் பாபுவை பார்க்காம இருக்க முடியாது. ஊருக்கு புறப்படும் போது சீக்கிரம் வந்துடுங்கன்னு 10 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பாரு அந்த சர்தார் தாத்தா என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போது கிழவருக்கு தனக்கு சொந்தமான பேர குழந்தையை எவனோ வைத்து கொண்டு நாளெல்லாம் கொஞ்சி விளையாடி தன்னையும் விட அதிக நெருக்கமாகி அவன் பாஷையை கற்றுக் கொடுத்து தன்னால் தன் பேரனுடன் பேச முடியாமல் ஆக்கிவிட்ட அந்த முகமரியா சர்தார் கிழவன் மீது எரிச்சல் எரிச்சலாய் வந்தது. ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டார். அந்த பெருமூச்சில் வருஷத்தில் 11 மாதம் பாபுவோடு கொஞ்சுவதற்கு சர்தார் கிழவனுக்கு வழி இருந்த போதிலும் வருஷத்திற்கு 1 முறை 1 மாதம் அவனோடு கழிக்க தனக்கு வாய்ப்பிருக்கிறதே, இதுவே போதும் என்ற திருப்தி உணர்வும் இருந்தது. ஒவ்வொரு தடவை பாபு வந்து செல்லும் போது அவனுக்கு 1 வயது கூடுகிறது என்ற மகிழ்ச்சியும் தனக்கு 1 வயது கழிந்து போகிறது என்ற வருத்தமும் கிழவருக்கு நெஞ்ச எடைக்கும். அடுத்த தடவை அவன் வரும்போது நான் இருக்கிறேனோ செத்து போகிறேனோ என்ற உணர்வில் அவர் கண்கள் கலங்கும். இந்த தடவை மீனாவுக்கு பேறு காலம். சபாபதி மனைவியை பிரசவத்திற்காக அவள் தாய் வீடான தஞ்சாவூருக்கு நேரே அழைத்து போய்விட்டான் என்று கடிதம் வந்தபோது கிழவர் தவியாய் தவித்தார். ஜபல்பூரிலிருந்து தஞ்சாவூருக்கு இந்த வழியாகத்தானே அவர்கள் போயிருக்க வேண்டும். முன்கூட்டியே ஒரு கடிதம் போட்டிருந்தால் 3 மைலுக்கு அப்பால் இருக்கும் ரயிலடிக்கு போய் தன் பேரனை ரயிலில் பார்த்து வந்திருப்பாரல்லவா கிழவர். அந்த வருத்தத்தை தெரிவித்து சபாபதிக்கு கடிதம் கூட எழுதச் சொன்னார் சின்ன கோனார் மூலம். அவரும் எழுதினார். மனைவியை அழைத்து கொண்டு திரும்பி வருகையில் வள்ளக்கம் போல் கிராமத்துக்கு வந்து 1 மாதம் தங்கி செல்வதாக சமாதானம் கூறி பதில் எழுதியிருந்தான் சபாபதி. பாபு வருவான், பாபு வருவான் என்று வீட்டு குழந்தைகளும் பெரிய கோனாரும் நாட்களை எண்ணிக்கொண்டு காத்திருந்தனர். கோனார் வீட்டுக்கு எதிரில் 1 ராந்தல் கம்பம் உண்டு. ராந்தல் கம்பம் என்றால் சீமை எண்ணெயை குடித்த போதையில் சிவந்த கண்களுடன் இரவெல்லாம் தெருவை காவல் புரியும் அசல் பட்டிக்காட்டு ராந்தல் கம்பம்தான். சிக்கனம் கருதியோ நிலாவை ரசிக்க எண்ணியோ அந்த ராந்தல் கம்பம் நிலா காலங்களில் உபயோகப்படுத்தப்படாமல் வெற்றுடலமாய் நிற்கும். இந்த ஓய்வு நாட்களில்தான் தெரு குழந்தைகள் நிலாவை கருதி அங்கே விளையாட வருவார்கள். அவர்களின் கண்ணாம்பூச்சி விளையாட்டில் ராந்தல் கம்பமும் தாட்சியாக கலந்து கொள்ளும். 60 வருஷங்களுக்கு முன் பெரிய கோனாரும் அவருக்கு பின் சின்ன கோனாரும் இந்த ராந்தல் கம்பத்தை சுற்றி விளையாடி இருக்கிறார்கள். அதன் பிறகு 30 வருஷங்களில் அவர்களின் பிள்ளைகள் இப்போது 12 வயதிலிருந்து 5 வயது வரையிலுள்ள சின்ன கோனாரின் பேர குழந்தைகள் 11 பேர் ராந்தல் கம்பத்தை சுற்றி ஓடி வருகின்றனர். ஒரே ஆரவாரமும் சிரிப்பும் கூச்சலுமாய். அப்போதுதான் திண்ணையில் படுக்கை விரித்தார் சின்ன கோனார். எதிர் வீட்டு கூரைகளின் மீது லேசான பனிமூட்டமும் நிலா வெளிச்சமும் குழம்பி கொண்டிருக்கிறது. பின் பனிக்காலமானதால் பனி படலம் இருந்த போதிலும் குளிரின் கொடுமை இன்னும் ஆரம்பமாகவில்லை. தெருவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆள் நடமாட்டம் காண்கிறது. தெருவில் குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் சாப்பிட்ட கையை துடைத்து கொண்டு அவர் அருகே திண்ணையின் மேல் வந்து ஏறினான் ஓர் 7 வயது சிறுவன். ஆர்ராவ, அடடே தம்பையாவா, ஏண்டா கண்ணு, நீ போய் விளையாடலையா? நான் விளையாடல, கதை சொல்லு தாத்தா. கதை இருக்கட்டும், பெரிய தாத்தா தோட்டத்துக்கு போயிட்டாரா பாரு என்று சொல்லிக்கொண்டே த
தலைமாட்டிலிருந்து சுருட்டையும் நெருப்பு பெட்டியையும் எடுத்தார் சின்ன கோனார். அவர் எப்பவோ போயிட்டாரே என்று திண்ணையிலிருந்தபடியே வீட்டிற்குள் தன் குடுமி தலையை நீட்டி புழக்கடை வாசல் வழியே நிலா வெளிச்சத்தில் தெரியும் தோட்டத்து குடிசையை பார்த்தான் தம்பையா. தம்பையா சின்ன கோனாரின் செத்துப்போன ஒரே மகள். அவர் வசம் ஒப்புவித்து விட்டு போன சோகமும் ஆறுதலும் கலந்த அவள் நினைவு. தாயில்லா குழந்தை என்பதனால் குடும்பத்துள்ள எல்லோரும் அன்புக்கும் பாத்திரமாயிருந்தான் தம்பையா. அவனும் மற்ற குழந்தைகள் போல அல்லாமல் அறிவும் அடக்கமும் கொண்டு விளங்கினான். ஆனால் பெரிய கோனாருக்கோ சின்ன கோனாரின் பேர பிள்ளைகளில் ஒருவனாய்த்தான் அவனும் தோன்றினான். அவருக்கு அவருடைய பாபுதான் வசதி. பெரிய கோனார் தோட்டத்துக்கு போய்விட்டார் என்ற தம்பையாவின் மூலம் அறிந்த சின்னவர் சுருட்டை கொழுத்தலானார். தாத்தா, உனக்கு பெரிய தாத்தா கிட்ட பயமா? பயம் இல்லடா, மரியாதை. அவருக்கு தான் கண்ணு தெரியலையே, நீ சுருட்டு குடிக்கிறேன்னு அவர் எப்படி பாப்பாரு? அவருக்கு கண்ணு தெரியலனா என்ன? எனக்கு கண்ணு தெரியுதே. அவர் எதிர சுருட்டு குடிச்சு எனக்கு பழக்கம் இல்லை. சரி, நீ போய் விளையாடு. நாளைக்கு தான் விளையாடுவேன், இன்னைக்கு கதை தான் வேணும். நாளைக்கு என்ன விளையாட நாள் பார்த்துருக்க? நாளைக்கு தான் சபாபதி மாமா வர்றாங்க, அவங்க வந்தப்புறம் பாபுவோட விளையாடுவேன் என்று உற்சாகமாய் சொன்னான் தம்பையா. அடடே, உனக்கு விஷயமே தெரியாதா? இந்த இந்திக்கார பையலும் அவன் அப்பனும் நம்மளையெல்லாம் ஏமாத்தி புட்டானுவ. அவங்க வரல, அதான் பெரிய தாத்தாவுக்கு ரொம்ப வருத்தம் என்று சின்ன கோனார் சொன்னதை நம்ப மறுத்து தம்பையா குறுக்கிட்டு கத்தினான். ஐயா, பொய் பொய், நீ சும்மானாச்சும் சொல்ற, நாளைக்கு அவங்க வருவாங்க. பொய் இல்லடா, நெசந்தான். சாயங்காலம் கடுதாசி வந்துச்சே, திடீர்னு வர சொல்லி கடுதாசி வந்துச்சான் பட்டாளத்திலிருந்து. அதனால இன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு தஞ்சாவூர்லேருந்து நேராக போறாங்களாம். அடுத்த தடவை சீக்கிரமாக வர்றாங்களாம், உங்கள் சபாபதி மாமா எழுதியிருக்கான். கடுதாசி எங்கே காட்டு என்று கேட்கும்போது தம்பையாவின் குரலில் ஏமாற்றமும் அவநம்பிக்கையும் இழைத்தன. கடுதாசி பெரியவர்கிட்ட இருக்கு, நான் போய் பார்க்க போறேன் என்று சொல்லிக்கொண்டே திண்ணையிலிருந்து குதித்தான் தம்பையா. இந்த நேரத்திலேயே தோட்டத்துக்கு போற, விடிஞ்சு பார்த்துக்கலாம் என்று தடுத்தார் சின்னவர். அதுதான் நிலா வெளிச்சம் இருக்குதே என்று பதில் சொல்லிவிட்டு தோட்டத்து குடிசையை நோக்கி ஓட்டமாய் ஓடினான் தம்பையா. தம்பையா பெரிய கோனாரை தேடி தோட்டத்து குடிசை அருகே வந்தபோது குடிசையின் முன் சருகுகளை எரித்து தீயில் குளிர்காய்ந்தவாறு நெருப்பில் சுட்ட முந்திரி கொட்டைகளை சிறிய இரும்புலக்கையால் தட்டி கொண்டிருந்தார் கிழவர். கிழவரின் எதிரில் வந்து இடுப்பில் கையூன்றி கொண்டு தன்னை அவர் கவனிக்கிறாரா என்று பார்ப்பவன் போல் மௌனமாயின்றான் தம்பையா. கிழவர் முகம் நிமிர்ந்து தம்பையாவுக்கு நேரே விழி திறந்து பார்த்தார். அவர் அணிந்திருந்த அலுமினிய ஃப்ரேமில் பதிந்திருந்த தடித்த கண்ணாடியினூடே அவரது கண்களும் இமைரோமங்களும் மிகப்பெரியதாய் தெரிந்தன தம்பையாவுக்கு. அந்த கண்ணாடியின் பலனே அவ்வளவுதான் என்று சொல்லிவிட முடியாது. அந்த கண்ணாடியும் இல்லாவிட்டால் இருளில் எரியும் நெருப்பையோ வெளிச்சத்தில் நிழலுருவாய் தெரியும் உருவங்களையோ கூட அவரால் காண இயலாது போய்விடும். அவர் பார்வை எதிரில் நிற்கும் தம்பையாவை ஊடுருவி அவனுக்கு பின்னால் எதையோ கவனிப்பது போல் இருந்தது. அவன் திரும்பி பார்த்து கொண்டான். அவன் பின்னால் வானத்தில் வட்டமில்லாத பிறையும் இல்லாத நசுங்கி போன முன்னிலவின் மூலி தோற்றம் தெரிந்தது. அந்த ஒலியை பின்னணி போல கொண்டு நிழலுருவாய் தெரியும் தம்பையாவின் உருவில் எங்கோ தூரத்தில் இருக்கும் பாபுவைத்தான் கண்டார் கிழவர். அவரது இமைகள் படபடத்து மூடி திறந்தன. மீண்டும் தெரிந்த அந்த உருவை கண்டு அவர் வியந்தார். குருடரான பக்த சேதா தம்பூரை மீட்டிக்கொண்டு பாடும்போது அவரது இசையில் கட்டுண்ட பரந்தாமன் பாலகிருஷ்ணன் வடிவமாய் அவர் அறியாமல் அவரெதிரே அமர்ந்து கேட்பானாமே. அந்த மாயலீலை கதை அவர் நினைவுக்கு வரவே கிழவரின் உதடுகள் மந்தகாசமான ஒரு புன்னகை தவழ்ந்தது. பாபு, பாபு இல்ல தாத்தா, நான் தான் தம்பையா. தம்பையாவா, நீ எங்கே வந்த இந்த இருட்டுல? பாபு நாளைக்கு வர்றான்ல தாத்தா, நீ அதுக்கு தானே முந்திரி கொட்ட சுடுற? சின்ன தாத்தா சொல்றாரு அவன் வரமாட்டானாமா என்று புகார் கூறுவது போல் சொன்னான் தம்பையா. பாபுவின் வருகைக்காக தன்னை போல் அவனும் ஆவலுடன் காத்திருப்பவன் என்று தோன்றவே கிழவருக்கு தம்பையாவின் மீது ஒரு விசேஷ வாஞ்சை பிறந்தது. ஆமாண்டா பயலே, அவன் அப்பன் அவசரமா திரும்பி போறானாமா, அதனால வரல என்று கூறியதும் தம்பையாவின் முகம் வாடி போயிற்று. அவன் பதில் பேசாமல் மௌனமாய் நிற்பதிலுள்ள சோகத்தை கிழவர் உணர்ந்தார். பின்ன ஏன் தாத்தா நீ இந்த நேரத்துல முந்திரி கொட்ட சுடுற என்று வதங்கிய குரலில் கேட்டான் தம்பையா.
முகமெல்லாம் மலர விளைந்த சிரிப்புடன் தலையாட்டி கொண்டு சொன்னார் கிழவர். அவன் நம்மளை ஏமாத்த பார்த்தாலும் நான் விடுவேனா? ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு வர போறேனே, அதுக்காகத்தான் இது. அந்த பாபு பயலுக்கு முந்திரி பருப்புனா உசுறு. ரயிலு நம்ம ஊருக்கு விடிய காலையில வருது, அதனால தான் இப்பவே சொல்றேன். உட்காரு, நீயும் உரி என்று சுட்டு மேலோடு தேய்ந்த முந்திரி கொட்டைகளை தம்பையாவின் முன் தள்ளினார் கிழவர். தம்பையாவும் அவர் எதிரே உட்கார்ந்து முந்திரி கொட்டைகளை தட்டி உரிக்க ஆரம்பித்தான். திடீரென்று கிழவர் என்ன நினைத்தாரோ, தம்பையாவின் கையை பிடித்தார். அவன் கைகள் உரித்து கொண்டுதான் இருந்தன என்று நிச்சயமானதும் சொன்னார். நீ நல்ல பையனாச்சே, கொட்டை கொஞ்சம்தான் இருக்கு, நீ திங்காத, நாம தான் இங்க நிறைய திங்கணுமே. பாபுவுக்கு தான் அந்த ஊருல இது கிடைக்கவே கிடைக்காது. நீ தான் நல்லவனாச்சே, இந்த கண்ணுசாமி தான் திருட்டு பய, உரிக்கிறேன்னு வந்து திருடித்தும்மா என்று தம்பையாவை தாஜா செய்வதற்காக சின்ன கோணாரின் பேரன்களில் ஒருவனை திட்டினார். எனக்கு வேண்டாம் தாத்தா, கண்ணுசாமி என்னை பார்க்க வச்சு நிறைய தின்னான், அதனால தான் அவனுக்கு வயிற்று வலி வந்து வயிறே சரியில்லை. சாயங்காலம் கூட பாட்டி அவனுக்கு கசாயம் கொடுத்துச்சே என்று சொல்லிக்கொண்டே இருந்தவன் உரித்து வைத்த பருப்புகள் வெள்ளை வளையரென்று விக்கினமில்லாமல் முழுசாகவும் பெருசாகவும் இருப்பதைக் கண்டு திடீரென்று கேட்டான். ஏன் தாத்தா, இதையெல்லாம் நீ பாபுக்காகன்னு பார்த்து பார்த்து பொறக்கி வச்சியா? எல்லாம் பெருசு பெருசா இருக்கே. ஆமா, நிறைய வச்சிருந்தேன், கண்ணுசாமி நான் இல்லாத அப்போ வந்து திருடிட்டு போயிட்டான் என்று சொல்லும் போதே தான் ரொம்ப அல்பத்தனமாய் தம்பையாவையும் திருடுவானோ என்று சந்தேகப்பட்டதற்காக வருத்தமுற்ற கிழவர் குலையுடன் சொன்னார். பரவாயில்ல, நீ ரெண்டு எடுத்துக்கடா, பாபுவுக்குத்தான் இவ்வளவு இருக்கே. அப்படியே உள்ள போய் மாடத்துல ஒரு டப்பா இருக்கு, அதை கொண்டாந்து இந்த பருப்பையெல்லாம் அதுக்குள்ள அள்ளி போடு என்றார். தம்பையாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. முதலில் அவர் அதை தின்னக்கூடாது என்று எச்சரித்துவிட்டு இப்பொழுது தின்ன சொல்லி வற்புறுத்துவது ஏன் என்று ஒரு வினாடி யோசித்தான். யோசித்து கொண்டே உள்ளே போனான். அந்த டப்பாவை கொண்டு வந்து எல்லாவற்றையும் அள்ளி வைத்தான். பிறகு கையில் ஒரு முந்திரி பருப்பை எடுத்து வைத்து கொண்டு கேட்டான். ஏன் தாத்தா என்னை திங்க சொல்ற? இல்லாட்டி பாபுவுக்கு நாளைக்கு வைத்த வலிக்கும் இல்ல என்று பாபுவுக்கு வயிற்று வலி வராமல் இருப்பதற்காக தின்பவன் மாதிரி ஒன்றை எடுத்து வாயில் போட்டு கொண்டான் தம்பையா. கிழவர் தம்பையாவை தலை நிமிர்ந்து பார்த்தார். இவ்வளவு அறிவும் நல்ல குணமும் அமைந்த தம்பையா தாயில்லா குழந்தை என்ற எண்ணமும், செத்து போன அவளை போலவே அறிவும் குணமும் மிகுந்த அவனது தாயின் முகமும், இத்தனை காலம் இவனை பற்றியே சிந்தனை இல்லாமல் மற்ற குழந்தைகளில் ஒன்றாகவே கருதி இவனையும் தான் விரட்டியடித்த பாவனையும், தாயற்ற குழந்தையை விரட்டிவிட்டு தன் பேரன் என்பதனால் பாபுவை இழுத்து வைத்து சீராட்டிய குற்ற உணர்வும் அவரது நினைவில் கவிழ்ந்து கிழவரின் குருட்டு விழிகள் கலங்கின. எதிரில் நின்ற தம்பையாவை இழுத்து தோளோடு அணைத்து கொண்டார். அவர் உதடுகள் அழுகையால் துடித்தன. அவன் முதுகுக்கு பின்னால் கண்ணாடியின் இடைவெளியினூடே விரல் நுழைத்து இமை விளிம்பில் துடித்த கண்ணீரை துடைத்து கொண்டு பாசம் நெஞ்சில் அடைக்க, உங்க அம்மா மாதிரி நீயும் ரொம்ப புத்திசாலியா இருக்க, பாவம் அவ தான் இருந்து அனுபவிக்க கொடுத்து வைக்கல, நீ நல்லா படிக்கிறியா, நல்லா படிச்சு கெட்டிக்காரனா ஆகணும் என்று தொடர்பில்லாத வாக்கியங்களை சிந்தினார். அவர் கழுத்தை நெருடியவாறு வாயிலிருந்த முந்திரி பருப்பை கன்னத்தில் ஒதுக்கி கொண்டு தாத்தா தாத்தா என்று கொஞ்சுகின்ற குரலில் அழைத்தான் தம்பையா. என்னடா வேணும்? நானும் உன் கூட ஸ்டேஷனுக்கு வர்றேன் தாத்தா, பாபுவை பாக்குறதுக்கு என்று கெஞ்சினான். விடிய காலம்பர வண்டிக்கு நான் இருட்டோட எந்திரிச்சு போவனே, நீ எந்திருப்பியா? இருட்டுல எனக்கு பழக்கம், தடவிக்கிட்டே போயிடுவேன், உன்னை எப்படி கூட்டிக்கிட்டு போறது என்று தயங்கினார் கிழவர். நீ கூட எதுக்கு தாத்தா இருட்டுல போகணும்? ராந்தல் விளக்க கொளுத்தி என் கையில கொடு, நான் விளக்க எடுத்துக்கிட்டு முன்னால நடக்கிறேன், நீ என் கையை பிடிச்சுக்கிட்டு வந்துடு என்று மாற்று யோசனை கூறினான் தம்பையா. ஆ, கெட்டிக்காரன் தாண்டா நீ. சரி, அப்ப நேரத்தோட போய்ப்பாடு, விடிய காலையில வந்து எழுப்புறேன், நான் இங்கேதான் படுத்துக்குவேன், அங்கே தேடுவாங்களே, சின்ன தாத்தா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். சரி, கயிற்றுக்கட்டில் மேல படுக்கை இருக்கு, அதிலிருந்து ஒரு சமுக்காலத்தையும் வெத்தலை பெட்டியையும் எடுத்து கொடுத்துட்டு கட்டிலே படுக்கையை விரிச்சு நீ படுத்துக்க என்று கிழவர் சொன்னதும் சமுக்காலத்தை எடுத்து அவருக்கு படுக்கை விரித்த பின் கயிற்றுக்கட்டில் ஏறி படுத்து கொண்டான் தம்பையா. கிழவர் இரும்புரலில் டொக் டொக் என்ற வெற்றிலையை இடிக்க ஆரம்பித்தார்.
நடுச்சாமம் கிழிந்து முதல் கோழி கூவிய உடனே பெரிய கோனார் ரயிலடிக்கு புறப்பட ஆயத்தமாகி தம்பையாவையும் எழுப்பினார். தம்பையா குதூகலத்துடன் கண் விழித்து கயிற்றுக்கட்டிலிருந்து துள்ளி எழுந்து, ஏந்தாத்தா நாலியாயிடுச்சா என்று கண்களை கசக்கி கொண்டான். இப்பவே புறப்பட்டாதான் நேரம் சரியா இருக்கும், வெளியில தொட்டியில தண்ணி வச்சிருக்கேன், போய் முகத்தை கழுவிக்க என்றதும் தம்பையா குடிசை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். அப்பா என்று பற்களை கடித்து மார்பின் மீது சட்டையை இழுத்து மூடிக்கொண்டு நடுங்கினான் தம்பையா. வெளியே எதிரிலிருக்கும் மரங்கள் கூட தெரியாமல் பனிப்படலம் கனத்து பரவி பார்வையை மறைத்தது. தாத்தா ஒரே பனி குளிரு என்று குரல் நடுங்க கூறினான் தம்பையா. தாத்தா குடிசைக்குள் விளக்கு வெளிச்சத்தில் கிருஷ்ணன் படத்திற்கு எதிரே அமர்ந்து உள்ளங்கையில் திருமண்ணை குழைத்து கொண்டு நாமமிட்டு கொண்டே சிரித்தார். வயலே, உனக்கு வயசு 7, எனக்கு 70. பச்சைத்தனிகளை குளிச்சுட்டு வந்திருக்கேன், நீ முகம் கழுவுறதுக்கே நடுங்குறியா? முதல்ல அப்படித்தான் நடுங்கும், அப்புறம் சுகமா இருக்கும். தொட்டையில தான் தண்ணி நிறைய இருக்கே, 2 சொம்பு மேலுக்கும் ஊத்தி குளிச்சுடு, தலையில ஊத்திக்காத, உன் குடுமி காய நேரமாகும், சீக்கிரம் நாளியாவது என்று அவசரப்படுத்தவே தம்பையா சட்டையையும் நிஜாரையும் அவிழ் தெரிந்து விட்டு ஒரே பாய்ச்சலாய் தொட்டி அருகே ஓடினான். சற்று நேரத்துக்கெல்லாம் தபதபவென தண்ணீர் இறைக்கென்ற சப்தத்தோடு அடிவயிற்றில் மூண்ட கிளுகிழுப்புணர்வாலும் குளிராலும் தம்பையா போடும் கூக்குரலை கேட்டு கிழவர் வாய்க்குள் சிரித்து கொண்டார். ராந்தல் விளக்கையும் கொளுத்து வைத்து கொண்டு முந்திரி பருப்பு டப்பாவுடன் தம்பையா குளித்து முடித்து வரும் வரை காத்திருந்தார் கிழவர். நான் ரெடி தாத்தா, போகலாமா என்று கூக்குரலுடன் அழுந்தவாறு சுற்றியிருந்த குடுமி தலையை கலைக்காமல் சரி செய்து கொண்டு வந்தான் தம்பையா. ராந்தலை தம்பையாவிடம் கொடுத்துவிட்டு ஒரு கையில் முந்திரி பருப்பு டப்பாவும் இன்னொரு கையில் தடியுமாக புறப்பட்டு குடிசை கதவை சாத்தும் போது என்னவோ நினைத்து, தம்பையா இதை கொஞ்சம் புடி வரேன் என்று சொல்லிவிட்டு போனார். பிறகு வெளியில் வந்தபோது தம்பையாவிடம் ஒரு நாணயத்தை தந்து, இது 1 ரூபா தானே என்று கேட்டார். தம்பையா அந்த 1 ரூபாய் நாணயத்தை பார்த்து ஆமாம் என்றான். பிறகு பாபுவை பார்த்து வெறுங்கையோட வானுப்புறது என்று சொல்லிக்கொண்டே இந்த ரூபாயை பாபுவுக்காக இடுப்பில் சொருகிக் கொண்டார். மெயின் ரோட்டுக்கும் கிராமத்துக்கும் நடுவேயுள்ள ஒற்றையடி பாதையின் வழியே அவர்கள் நடந்தனர். அவர்கள் இருவரும் ஒற்றையடி பாதையில் 1 மைல் நடந்த பின் பிரதான சாலையான கப்பிக்கல் ரஸ்தாவில் ஏறிய போது பனிமூட்டத்தின் கனத்தை அவர்கள் உணர முடிந்தது. எதிரே சாலையே தெரியாமல் வழியடைத்தது போல் இருந்தது. தரையெல்லாம் பனி ஈரம், மரங்களோ காடுகளோ இல்லாததாலும் சாலை உயர்ந்து இருப்பதாலும் ஊதல் காற்று வீசுவதாலும் குளிர் அதிகமாயிற்று. கிழவர் தன் தோல் மீது கிடந்த துண்டை எடுத்து 4 மடித்து தம்பையாவின் தலையில் போர்த்தி முகவாய்க்கு கீழே 2 துண்டின் முனைகளையும் சேர்த்து முடிந்து கட்டிவிட்டார். தனது பேரனை பார்க்க இந்த குளிரில் தான் போவது சரிதான், இவனும் ஏன் இத்தனை சிரமத்துடன் தன்னோடு வருகிறான் என்று நினைத்தார் கிழவர். அதை அவர் அவனிடம் கேட்டபோது அவன் உண்மையை ஒழிக்காமல் கூறினான். எனக்கும் பாபுவைத்தான் பார்க்கணும், ஆனா நான் ரயில பார்த்ததே இல்ல தாத்தா, அதுக்காக தான் வரேன். அதோட கண்ணு தெரியாத நீ இருட்டுல கஷ்டப்படுவியே, உனக்கும் துணையா இருக்கலாம்னு தான் வரேன். தம்பையா பேசும் ஒவ்வொரு சமயமும் கிழவருக்கு அவன் மீது உண்டான அன்பின் பிடிப்பு வலுவுற்றது. அந்த நெடிய சாலையில் 2 மைல் தூரம் நடந்த பின் ரயில் வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே இருள் விலகுவதற்கு உள்ளாகவே அவர்கள் இருவரும் அந்த சிறிய ரயில்வே ஸ்டேஷனை வந்தடைந்தனர். அவர்கள் வந்த நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் 1 ஜீவன் கூட இல்லை. ஹோவென்ற தனிமையும் பனி கவிழ்ந்த விடியற்காலை இருளும் இதுவரை பார்த்திராத அந்த பிரதேசமும் தம்பையாவுக்கு மனதுக்குள் ஒரு திகிலை கிளப்பிற்று. அவன் தாத்தாவின் கைகளை இறுக பற்றி கொண்டான். அவர்கள் இருவரும் ஸ்டேஷனுக்குள் கிடந்த ஒரு பெஞ்சின் மீது முழங்கால்களை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தனர். கிழவர் குளிருக்கு இதமாய் இடுப்பு வேட்டியை அவிழ்த்து உடல் முழுவதும் போர்த்தி கொண்டார். சட்டையில்லாத உடம்பு எவ்வளவு நேரம் குளிரை தாங்கும்? வெகு நேரத்துக்கு பின் போர்டர் வந்து மணியடித்தான். திடீரென்று மணியோசை கேட்டு திடுக்கிட்டான் தம்பையா. கிழவர் சிரித்து கொண்டே, அடுத்த ஸ்டேஷன்லிருந்து வண்டி புறப்பட்டுருச்சு, வா அங்கே போகலாம் என்று தம்பையாவை அழைத்து கொண்டு பிளாட்பாரத்திற்கு வந்தார். அவர்களுக்கு முன்பாகவே அங்கே 3-4 கிராமத்து பிரயாணிகள் நின்றிருந்தனர். இப்போது பனியை தவிர இருள் முற்றாகவே விலகிவிட்டது. கிழவர் பக்கத்தில் இருக்கும் மனிதர்களின் முகத்தை உற்று கவனித்து போர்டரிடம்,
வண்டி இங்கே எம்மா நாளைக்கு நிற்கும் என்று கேட்டார். என்ன ஒரு நிமிஷம் இல்லாட்டி 1 நிமிஷம் என்று பதிலளித்தான் போர்டர். இந்த தடவை நமக்கு கிடைச்சது 1 நிமிஷம்தான் என்று எண்ணிய பெரிய கோனாருக்கு வருஷம் பூராவும் பாபுவோடு கொஞ்ச போகும் அந்த முகம் தெரியாத சர்தார் கிழவனின் ஞாபகம் வந்தது. சீச்சி, இதுக்கு போய் பொறாம படலாமா? பாவம் அந்த சர்தார் கிழவன் நம்மள மாதிரி எந்த ஊர்ல தாம் பேர்னு விட்டுட்டு வந்து நம்ம பாபுவை கொஞ்சி திருப்தி படுறானோ என்று முதல் முறையாக சிந்தித்து பார்த்தார் பெரிய கோனார். அப்போது பனிப்படலத்தை ஊடுருவிக்கொண்டு தூரத்திலிருந்து ஒலிக்கதிர்கள் கிழவரின் கண்களில் வீசின. டே தம்பையா, வண்டி வந்துடுச்சு, நீ அந்த கடைசிலிருந்து போய் நில்லு. வண்டி வந்த உடனே ஒவ்வொரு பெட்டியா பார்த்துக்கிட்டே ஓடியா. நான் இங்கிருந்து இன்ஜின் வரைக்கும் ஓடி பார்க்குறேன். அங்கேயே அவங்க இருந்தா என்னை கூப்பிடு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே பேரிரைச்சலோடு ரயில் வந்து நின்றது. கிழவர் பாபு பாபு வென்று ஒவ்வொரு பெட்டி அருகிலும் நின்று கூறியவாறு இன்ஜின் வரை ஓடினார். தம்பையா இன்னொரு கோடியில் சவாதி மாமா, மீனா மாமி, பாபு என்று கூறிக்கொண்டே ஓடி வந்தான். எல்லா பெட்டிகளின் ஜன்னல் கதவுகளும் குளிருக்காக அடைக்கப்பட்டிருந்தன. பாபு பாபு என்ற தவிப்பு குரலுடன் கிழவர் இன்ஜின் வரை ஓடி வந்து விட்டார். அவருடைய பாபுவை அவர் காணவில்லை. அவன் எந்த பெட்டியில் சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறானோ. இந்த பணியிலும் குளிரிடும் பாசம் என்ற நெருப்பில் குளிர்காய்ந்து கொண்டு ஒரு குருட்டு கிழவன் தனக்காக வந்து நிற்பான் என்று அவனுக்கு தெரியுமா என்ன? வண்டி புறப்படுவதற்காக முதல் மணி அடித்து விட்டது. ஒரு நிமிஷம் தனது குருட்டு விழிகளால் தன் பாபுவை காணவும் ஒரு தடவை அந்த பிஞ்சின் விரல்களை ஸ்பரிசித்து இன்பமடையவும் இந்த தடவை தனக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று நினைத்த மாத்திரத்தில் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் கிழவரின் கண்கள் கலங்கின. ரயில் முழுவதும் கத்தி பார்த்துவிட்டு ஓடி வந்த தம்பையா ரயிலை பார்த்த மகிழ்ச்சியையும் துறந்து கிழவரின் கையை பிடித்து கொண்டு பரிதாபமாய் நின்றான். கிழவர் வானத்தை பார்த்தவாறு பாபு வென்று சற்று உரத்த குரலில் உணர்ச்சி வசப்பட்டு கூவிவிட்டார். அப்போது இன்ஜினுக்கு பக்கத்திலிருந்து ஓர் 2ஆம் வகுப்பு பெட்டியின் திறந்த ஜன்னலில் இருந்து ஓர் அழகிய குழந்தை முகம் எட்டி பார்த்து பெரிய கோனாரை தாத்தா வென்று அழைத்தது. அந்த பெட்டி பிளாட்பாரத்தை தாண்டி இருந்ததால் கிழவர் ஆனந்தம் மேலிட்டவராய் கீழே இறங்கி ஓடி வந்து அந்த குழந்தையிடம் முந்திரி பருப்பு டப்பியை நீட்டினார். நை ஹோனா நை என்று குழந்தை அதை பெற மறுத்து கொண்டு கைகளை ஆட்டினான். கிழவரோடு ஓடி வந்த தம்பையா பெட்டி மிகவும் உயரத்தில் இருந்தபடியால் குழந்தையின் முகத்தை பார்க்க முடியாமல் பாபு பாபு என்று அழைத்து எம்பி எம்பி குதித்தான். கிழவர் டப்பியை திறந்து உனக்கு பிடிக்குமே முந்திரி பருப்பு என்று திறந்து காட்டினார். குழந்தை முந்திரி பருப்பை கண்டதும் டப்பியில் கைவிட்டு அள்ளினான். எல்லாம் உனக்குத்தான் என்று டப்பியை அவனிடம் தந்தார். அப்போது வண்டிக்குள்ளிருந்து முக்காடித்த ஸ்தூல சரீரமான ஒரு வடநாட்டு பெண்ணின் முகம் கோன்ஹ என்றவாறு வெளிப்பட்டது. கிழவனையும் குழந்தையையும் பார்த்தபோது யாரோ கிழவன் தன் குழந்தைக்கு அன்புடன் தந்திருக்கிறான் என்று நன்றி உணர்வில் அவள் புன்முறுவல் பூத்தாள். 2வது மணியும் ஒலித்தது. இன்ஜின் கூவென்று கூவி புறப்பட ஆயத்தப்படுகையில் அந்த வடநாட்டு தாய் தன் குழந்தையிடம் சொன்னாள். தாத்தா கோ நமஸ்தே கரோ பேட்டா. குழந்தை கிழவரை பார்த்து நமஸ்தே தாத்தாஜி என்று வணங்கினான். கிழவரும் பாசத்தால் பிரிவுணர்வால் நடுங்கும் கைகளை குவித்து அவனுக்கு புரியும்படி நமஸ்தே பாபு என்று வணங்கினார். அப்போது வண்டி நகர்ந்தது. வண்டி நகர்ந்த போதுதான் அவருக்கு திடீரென்று நினைவு வர இடுப்பிலிருந்து 1 ரூபாய் நாணயத்தை அவசர அவசரமாய் எடுத்து கொண்டோடி குழந்தையிடம் நீட்டினார். அதை கண்ட அந்த வடநாட்டு பெண்மணிக்கு எங்கோ தூரத்தில் பிரிந்திருக்கும் தன் கிழத்தந்தையின் ஞாபகம் வந்தது. அவள் கண்கள் கலங்கின. கலங்கிய கண்களுடன் தன் மகனிடம் கிழவர் தரும் ரூபாயை வாங்கி கொள்ளும்படி ஹிந்தியில் கூறினாள். சிறுவனும் அதை பெற்றுக்கொண்டு கிழவரை நோக்கி கரமசைத்தான். வண்டி விரைந்தது. சபாபதி தூங்குகிறானா மீனா? எழுந்ததும் சொல்லு என்று கிழவர் கூறியது அவர்கள் காதில் விழுந்திருக்காது. வண்டி மறையும் வரை தம்பையாவும் கிழவரும் பிளாட்பாரத்தில் நின்றிருந்தனர். கிழவர் கண்களில் வடிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு கொண்டு ஒரு நிம்மதி உணர்வில் சிரித்தார். அடுத்த தடவை பாபு வரும்போது நான் இருக்கேனோ செத்து போயிடுறேனோ என்று வழக்கம் போல் நினைத்து கொண்டார். தம்பையா தும்மினான். இதென்ன அபசகுணம் மாதிரி தும்முறானே என்று கிழவர் அவனை பார்த்தபோது
தம்பையா இரண்டாவது முறையும் தும்மி சுபசகுணமாக்கினான். தம்பையாவை கிழவர் மார்புற தழுவிக்கொண்டார். இனிமேல் 11 மாதங்களுக்கு அவன்தானே அவருக்கு துணை.